வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மில்க் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 90's கிட்ஸோட ஒரு ஃபேவரட் மில்க் கோவா ரெசிபி இது. ட்ரெடிஷ்னல் பால்கோவான்னு சொல்லலாம். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பால்கோவா ரெசிபி செய்கிறதுக்கு 1 லிட்டர் மில்க் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் இப்படி காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நம்ம பொறுமையாக அதை நல்லா கலந்து விட்டு காய்ச்ச வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு கூட நீங்கள் சீக்கிரமாக இதை திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வைக்க முடியும். ஆனால் இது ஒரு 1/2 hour கிட்ட எனக்கெல்லாம் டைம் எடுத்துச்சு. பொறுமையாக இதை நம்ம பண்ணணும். இந்த பால்கோவா ரெசிபி ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்றதுனால நமக்கு இதில் ரொம்ப டேஸ்டான ஒரு பால்கோவா கிடைக்கும். ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்யணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா அழுத்தி அழுத்தி விட வேண்டியது இருக்கு. இதை அழுத்தி கலக்கி விடணும். அப்போ தான் பால் நமக்கு அந்த திரி திரியாலாம் வராமல் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணுன்றதுனால நல்லா அழுத்தி விட வேண்டியது இருக்கும். பபுள் பபுளாக வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம கை விடாமல் கலந்து விட்டு அழுத்தி அழுத்தி விடணும். அடிப்பிடிக்காமையும் இருக்கும். அப்போ தான் இந்த நேரத்தில் நான் இதில் 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 6 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை இந்த 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் சுகர் அதிகம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுவீங்கன்னா சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல், வேண்டாங்கிறவங்க சேர்க்காமல் விடலாம். நெய் போட்டாலும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இப்போ இதை போட்டுட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம இதை கிளறி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். கை விடாமல் இதை நம்ம கிண்டணும் நல்லா. அப்போ தான் நமக்கு அந்த திரி திரியாக பிரியாமல் இருக்கும் பால். நல்லா நம்ம அழுத்தி அழுத்தி இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாமே வத்திட்டு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்ரியாக மேல மாறிடுச்சு. நல்லா இப்போ சுருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்க. நல்லா இப்படி நம்ம இதை கைவிடாமல் கலக்கி இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாக இருக்குது பால்கோவா. இதில் கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நமக்கு பால் மாதிரி நல்லா திரண்டு வரும். ஸோ இதுதான் நம்ம பால்கோவா மோல்டாக்குறதுக்கான ஒரு கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை பிளேட்டில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டியில் கூட ஷேப் ஷேப்பாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். நல்லா நம்ம இப்படி அழுத்தி விட்டு ஷேப்பாக ரவுண்டாக நம்ம பால்கோவா கிடைக்கும். நடுவில் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம சின்னதாக குழி மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச எல்லா ஷேப்லேயும் நம்ம இந்த பால்கோவா பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ன்றதுனால இது நம்ம பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்கும். டைம் கொஞ்சம் நிறைய எடுக்கும். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் மோல்டு பண்ணிக்கலாம். பால்கோவா மோல்டுன்னு தனியாக இருக்குது. நம்ம அது இருந்ததுனால நீங்கள் அதில் பண்ணலாம். இப்போ நான் இப்படி மூடியில் இதை அழுத்தி விட்டு பண்ணிடுறேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக நமக்கு ஷேப்பாக கிடைக்குது. பெட்டிப்பு கடை பால்கோவாங்கெல்லாம் ஞாபகம் வரும். இதை பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸுக்கு ஒரு காலத்தில் இந்த பால்கோவா ரொம்ப ஃபேவரட் ரெசிபியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இதை வீட்டில் செஞ்சப்போ 2K கிட்ஸும் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை செஞ்ச அன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டு காலி ஆயிடுச்சு. செஞ்ச அன்னைக்கே வீட்டில் காலி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சுவையான ஒரு மில்க் கோவா ரெசிபி இது. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது பிடிக்கும். ரொம்பவே நம்ம வீட்டில் செய்யும்போது இது ப்ராஃபிட், ஹைஜீனிக்காக இருக்கும். பாலை நம்ம திக்காக பண்ணுறோன்றதுனால நமக்கு இது ரொம்ப ஹெல்த்தி தான். பாருங்கள், இப்படி பிட்டோம்னா ஒரு 1/2 hour ஆற விட்டாலே நல்லா நமக்கு ஷேப்பாக வந்துடும்.
நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள் அருமையாக அப்படி பிட்டு பார்த்தா ஷேப்பாக கிடைக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுவையான ட்ரெடிஷ்னல் பால்கோவா 90's கிட்ஸோட ஒரு ஃபேவரட் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.